வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து அர்டினோ யூனோ, அர்டினோ மெகா, அர்டினோ நானோ அப்படின்னு மூணு வேரியண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அர்டினோ யூனோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த போர்டை பார்த்தோடனே அர்டினோ யூனோன்ட்டு போர்டு மேலே மார்க் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் இது அர்டினோ யூனோன்ட்டு. சேம் டைம் அது இல்லாமல் இதில் வந்து பின்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 13 இந்த மாதிரி பின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் இருந்தோன்னா இந்த போர்டு வந்து அர்டினோ யூனோ போர்டு. இது வந்து சில நேரம் வந்து அர்டினோ யூனோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், சில நேரம் ஒரு க்ளோன் போர்டு வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதை சொன்னேன். ஓகே, இந்த போர்டை எப்படி பவர் பண்ணலாம் அப்படின்னா டிசி ஜாக், இந்த டிசி ஜாக் மூலமாக 9 volt to 12 volt வரைக்கும் நீங்கள் பவர் பண்ணலாம். மேக்ஸிமம் 12 volt வரைக்கும் பண்ணலாம். 12 volt மேலே பண்ணிங்கன்னா அந்த போர்டு பேர்ன் ஆகிடும். அதனால் நீங்கள் 9 to 12 volt நீங்கள் இந்த போர்டு மூலமாக நீங்கள் பேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து கம்யூனிகேஷன் போர்ட். இந்த யூஎஸ்பி சீரியல் கன்வெர்ட்டர் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த போர்ட் யூஸ் பண்ணுறோம். யூஎஸ்பி பி டைப் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். மேலே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இது வந்து ரீசெட் சுவிட்ச். இந்த ரீசெட் சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த ரீசெட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரீசெட் ஆகிடும். இந்த போர்ட் பக்கத்துலேயே ஒரு சிப் இருக்குது பாருங்கள், இது வந்து யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர் சிப்பு. இந்த சிப்பு மட்டும்தான், இந்த சிப்பு தான் வந்து இந்த அட்மகா 328 இந்த ஐசி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எப்போல்லாம் கம்யூனிகேஷன் நடக்குதோ அப்போ இந்த ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எல்இடி எரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஆன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன்ற தான் வந்து போர்டு வந்து பவர் ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த லைட் எரியும். அப்போ நீங்கள் போர்டு பவர் ஆகிடுச்சு ஆன் ஆகிடுச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆன். அதுக்கப்புறம் மேலே 1 பாருங்கள், இது ஒரு எல்இடி. இது என்னென்னா இந்த 13th பின் இருக்குங்களே இந்த, அதாவது இது வந்து போர்டு எல்இடி, இன்பில்ட் எல்இடினு சொல்லுவோம், இல்லைனா எல்இடி பில்டின்னு சொல்லுவோம். இந்த பில்டின் எல்இடி நீங்கள் இந்த 13th பின்ல கனெக்ட் ஆகிடும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, ஒருவேளை அவுட்புட்டில் வேறு எந்த டிவைஸு கனெக்ட் பண்ணலை, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த 13th பின்னை வந்து உங்கள் ப்ரோக்ராமை எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பின் வந்து பில்டின் எல்இடி பின் 13th பின்ல ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்து இதெல்லாம் வந்து 0 to 13, இதில் 0 to 1 ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, இது வந்து சீரியல் ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸ். சீரியல் ப்ரோக்ராம்னால் ஒருவேளை மாடியூல் இருக்கலாம், கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்கலாம், கம்யூனிகேஷன் சம்மந்தமாக பிட்வீன் கம்யூனிகேஷன் சம்மந்தமாக இருக்கலாம், என்னென்ன மாடியூல் இருக்கோ எல்லாம் ஜிபிஎஸ் மாடியூலு, என்இஆர்எஃப் மாடியூலு, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்எம் மாடியூலு, எல்லா மாடியூலையும் த்ரூ இந்த 0 to 1 அதாவது சீரியல் ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸ் இந்த லைன் மூலம் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9, 10, 11 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த ஏசி சிம்பிள் ஏன் போட்டிருக்காங்கன்னா, இது வந்து பிடபிள்யூஎம் அவுட்னு சொல்லுவோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 9, 10, 11 அந்த 6 போர்ட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் அவுட்புட். ஒருவேளை நீ இதெல்லாம் டிஜிட்டல் பின் தான், ஆனால் உங்களுக்கு வந்து பிடபிள்யூஎம் அதாவது அனலாக் அவுட்புட் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் அந்த அனலாக் அவுட்புட்டை வந்து இந்த 6 பின் மூலம் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அனலாக் ஒருவேளை இன்வெர்டர் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஷார்ட் டூத் வேவ் ஜெனரேட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஸ்கொயர் வேவ் ஜெனரேட் பண்ணுறீங்க, ஒரு சிக்னல் ஜெனரேட்டர் ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 3, 5, 6, 9, 10, 11 அந்த 6 போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் இருக்கிற அந்த 0, 1, 2, 3, 2 அப்புறம் 12, 13 இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இந்த அனலாக் சிக்னலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் அதை மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப யோசிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஎல் எஸ்டிஏன்றிருக்கு, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து 2-wire இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த 2-wire இன்டர்ஃபேஸ் எதுக்குன்னா, சில இடத்துல வந்து இது இருக்குது ஓஎல்இடி டிஸ்பிளே இருக்குது, அந்த ஓஎல்இடி டிஸ்பிளே அப்புறம் எல்சிடி டிஸ்பிளே இந்த மாதிரி டிஸ்பிளே போர்ட் சம்மந்தமாக டிஸ்பிளே சம்மந்தமாக வர்ற எல்லா டிவைஸும் கிடையாது, ஒரு மேக்ஸிமம் டிவைசஸ் வந்து இந்த எஸ்சிஎல் எஸ்டிஏ இந்த போர்ட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறப்ப வந்து 2-wire லைப்ரரின்னு ஒரு இது இருக்குது, அதை அந்த லைப்ரரி யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த லைப்ரரி தேவைப்படும். அதை நான் உங்களுக்கு அடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப நம்ம அந்த ப்ராஜெக்ட் பார்க்குறப்ப என்னென்ன உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா A0 to A5 இந்த வரைக்கும்ல A0 to A5 இது என்னென்னா, இது அனலாக் இன்புட் பின், அதாவது அனலாக் சிக்னல்.
அதாவது ஒரு சோனார் சிக்னல், அதாவது அல்ட்ராசானிக் சென்சாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வோல்டேஜ் சென்சார், கரண்ட் சென்சார், இதெல்லாம் அனலாக் அவுட்புட் இருக்குது. ஒரு சவுண்ட் சென்சார் கூட அனலாக் அவுட்புட் இருக்குது. அந்த அனலாக் அவுட்புட்டை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய போர்ட்டு A0 to A5. அதுக்கப்புறம் பவர் பின், பவரில் அது விஇன் ஒரு பவர் இருக்குது, 5 வோல்ட் இருக்குது, 3.3 வோல்ட் இருக்குது. இந்த விஇன் பவர் எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட இந்த டிசி ஜாக் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து 5 வோல்ட் பவர் மட்டும் அவைலபிளாக இருக்குன்னா, இந்த விஇன் வழியாக 5 வோல்ட் நீங்கள் பவர் பண்ணலாம். 5 வோல்ட் மட்டும்தான் பண்ணணும், 5 வோல்ட்டுக்கு மேலே ஈவன் 6 வோல்ட்டு போனாவே உங்களுக்கு இந்த ஐசி பர்ன் ஆகிடும். அதனால் விஇனில் வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் டிசைன் பண்ணுறப்பயே வந்து இதில் ஒரு பக்காவாக ஒரு ரெகுலேட்டர் போட்டுக்கோங்க, 7805 ரெகுலேட்டர் போட்டு அதுக்கான ப்ரொடெக்ஷனு, மேட்சிங்க்கான கெப்பாசிட்டர் எல்லாமே நீங்கள் இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விஇனில் டைரெக்டாக 5 வோல்ட் சப்ளை தரணும். அதர்வைஸ் நீங்கள் தரக்கூடாது. அது டிசைன் பண்ணுறப்ப நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு 5 வோல்ட், இந்த 5 வோல்ட் இந்த போர்டில் நின்று நீங்கள் ஒரு வேளை சென்சார் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு 5 வோல்ட்டு தேவை, அவுட்புட் தேவை. அப்போ இந்த 5 வோல்ட் அவுட்புட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 3.3 அவுட்டு இதுவுமே இருக்குது. சம் சென்சார் இப்போ ஜிஎஸ்எம் வந்து 800 LRC, அது வந்து ரொம்ப மினி ஜிஎஸ்எம் மாடியூல், அந்த மாடியலுக்கெலாம் வந்து 3.3 வோல்ட் தான் தேவைப்படும். அப்போ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீசெட்னா சேம் இந்த பட்டன், இந்த சொன்னோம்ல இந்த பட்டன் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷனாக இதுவும், இது மூலமாக ஒரு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ இங்கே தேவைப்படும் அப்படின்னா, இந்த சிப்பு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப, அதாவது இது வந்து அட்ரினோக்குள்ளே இருக்குது, அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப இந்த USB A to B கனெக்டர் இது மூலமாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வெறும் பிளாங்க் சிப்பு தான் இருக்குது, அதாவது பிரெட் போர்டு அட்ரினோன்னு சொல்லுவோம், அந்த பிளாங்க் சிப் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு இந்த பின்னை எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அது அடுத்த செக்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அட்ரினோ யூனோடது. இதில் ஆன் எல்இடி, ஒரு 4 LED இருக்கும், ஒன்று 13 பில்டின் எல்இடி, TX RX-க்கான எல்இடி, ஒன்று பவர் ஆன் எல்இடி. இதுதான் வந்து அட்ரினோ யூனோவோட ஃபார்ம் ஃபேக்டர். இப்போ அட்ரினோ மெகா பார்க்கலாம். இது அட்ரினோ மெகா போர்டு. சேம் அதில் எப்படி அட்ரினோ யூனோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் அட்ரினோ மெகான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டில் என்ன ஐசி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அட்மெகா 2560 அப்படின்ற ஒரு ஐசி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இதில் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி, அதில் என்னென்ன நம்ம செய்வோமோ, இதெல்லாம் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோமோ அதே ப்ராஜெக்ட் இதில் பண்ணலாம். இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, இதில் நம்பர் ஆஃப் ஐஓ பின்னு, எஸ்பிஏ சீரியல் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் பின்னு, அனலாக் பின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அட்ரினோ மெகா. நீங்கள் உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்டை, என்ன மாதிரி நம்ம எவ்வளோ ஐஓ பின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ கம்யூனிகேஷன் போர்ட்டு, எவ்வளோ டிஸ்பிளே போர்ட்டு சூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போர்டு சூஸ் பண்ணிக்கணும். அட்ரினோ மெகாவா அட்ரினோ யூனோவான்னு நீங்கள் அப்போ சூஸ் பண்ணிக்கணும். சேம் அதில் இருக்க மாதிரி இந்த டிசி ஜாக்கு, இதிலேயே நீங்கள் 9 to 12 வோல்ட் வரைக்கும் நீங்கள் பவர் பண்ணலாம். அதே போல் வந்து USB B சீரியல் கனெக்டர் இருக்குது, அதே யூஎஸ்பி சிப் இருக்குது. சேம் அதில் பார்த்த மாதிரியே ரீசெட் சுவிட்ச் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் எல்இடி இருக்குது, அந்த பில்டின் எல்இடி 13th pin பில்டின் எல்இடி இருக்குது, TX RX-க்கு நம்ம கம்யூனிகேஷன் இண்டிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ்க்கு TX RX அந்த எல்இடி இருக்குது. அதில் என்ன இருக்கோ அதே போல் வந்து 0 to 13 PWM இருக்குது. அதாவது இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் அட்ரினோ போர்டு, அட்ரினோ யூனோ போர்டு. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா, அனலாக் இன்புட் பின் பார்த்தீங்கன்னா A0 to A15, அதாவது 16 அனலாக் இன்புட் பின் இருக்குது. அனலாக் இன்புட் பின் 16, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் பின் வந்து 6 தான் இருக்குது, ஆனால் இதில் 16 இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐஓ பின் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஜிட்டல் ஐஓ பின் வந்து 0 to 53 அப்படின்னா 54, அதாவது 54 டிஜிட்டல் ஐஓ பின் இருக்குது. இந்த டிஜிட்டல் ஐஓ பின்ல நீங்கள் PWM பின் பார்த்தீங்கன்னா, PWM பின் பார்த்தீங்கன்னா 0 to 13, இது வந்து இந்த PWM அவுட், அதாவது நம்ம சொன்னோம்ல அனலாக் சிக்னல் அச்சீவ் பண்ணுறதுக்கான அவுட்புட்டு 0 to 13 வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுலேயும் வந்து சீரியல் ப்ரோக்ராமில் இன்டர்ஃபேஸ் இருக்குது, சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் எல்லாமே இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்டரப்ட் வந்து பின்னும் இதிலேயே இருக்குது. இதோட என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, நீங்கள் தெரியும் இந்த அட்மெகாவில் பார்த்தீங்கன்னா 2560
அப்படின்ற சிப்பு யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். இப்போது 256 அப்படின்ற அந்த அந்த மூணு லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மூணு லெட்டர் இருந்தால் இதோட ஃப்ளாஷ் மெமரி, அதாவது இந்த அட்மெகா 2560 மெமரி பார்த்தீங்கன்னா 256 KB மெமரி இருக்குது. அந்த 256 KB பார்த்தீங்கன்னா 8 KB வந்து பூட்லோடருக்கு போயிடும். இப்போ பூட்லோடர் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் லினக்ஸ்னு ஓஎஸ் இருக்கோ, அதே போல் இந்த அர்டினோ போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸ் பேர் தான் பூட்லோடர். நீங்கள் போர்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண உடனே எப்போவுமே வந்து அர்டினோ போர்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அது இன்பில்ட், அதாவது ப்ரீலோடட் பூட்லோடர் தான் வரும். அதாவது முதலே பூட்லோடர் லோட் பண்ணி தான் வரும். ஒருவேளை நீங்கள் பிரெட் போர்டு அப்படின்னும், அது பிரெட் போர்டுனா வெறும் சிப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் பூட்லோடர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதை நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா 8 KB ஸ்டாட்டிக் ரேம் இருக்குது, 4 KB EEPROM இருக்குது. இது எல்லாமே இந்த இன்பில்ட் சிங்கிள் சிப்புக்குள்ளே எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் இந்த 8 KB வந்து பூட்லோடர் லோட் ஆகும். அந்த 4 KB EEPROM பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகும். நம்ம எப்படி ப்ரோக்ராம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து EEPROM லோட் ஆகும். இந்த போர்டு வந்து அர்டினோ நானோ. இந்த போர்டுக்கும் நம்ம அர்டினோ யூனோ போர்டுக்கும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி. அதில் என்னென்ன பின் இருக்கோ அந்த பின்னோட ஃபங்க்ஷன் தான் டைரக்ட் இதுவும் செய்யும். ஆனால் இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக இருக்கும். அதனால தான் இது அர்டினோ நானோன்ற பேரில் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே வந்து யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது. ஆனால் இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க கனெக்டர். சேம் அதே சிப்பு தான், அட்மெகா 328 சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கேயும். ஆனால் இதில் வந்து அதில் வந்து டிப்ஐசி யூஸ் பண்ணுவாங்க, இதில் வந்து எஸ்எம்டி ஐசி யூஸ் பண்ணுவாங்க. TQPF எஸ்எம்டி ஐசி அதை யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அதே போல் TX RX பவர் எல்இடி, அதே போல் 13 pin பில்டின் எல்இடி, எல்லாமே 4 LED அது இருக்கும். ரீசெட் சுவிட்ச் அதில் இருக்க மாதிரியே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 0 to 13 இது வரைக்கும் வந்து இந்த 14 டிஜிட்டல் ஐஓ பின்ஸ் இதில் இருக்குது. சேம் அதில் இருக்கிற மாதிரியே அந்த 0 பின்னும் ஃபஸ்ட்டு பின்னும் சீரியல் ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸு அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா A0 to A7, அதாவது அதில் வந்து A0 to A5 6 அனலாக் இன்புட் பின் தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா A0 to A7 8 அனலாக் இன்புட் பின் இருக்குது. அதான் அதுக்கு வித்தியாசம். சேம் இதில் நீங்கள் பவர் பண்ணுறப்ப வந்து ஒன்று யூஎஸ்பிலேயோ பவர் பண்ணலாம், இல்லைன்னா இந்த விஇன் கிரவுண்ட் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து 5 V சப்ளை எக்ஸ்ட்ராலாக கொடுத்து நீங்கள் பவர் பண்ணலாம். ஆனால் இதுலேயும் 5 V மட்டும் தான் தரணும், 5 V மேலே தரவே கூடாது. ஏன்னா இதில் வந்து இன்பில்டு ரெகுலேட்டர் கிடையாது, அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து விஇன் கிரவுண்ட்லேயும் ஒன்லி DC 5 V மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அந்த போர்டை யூஸ் பண்ண முடியாது, பேர்ன் ஆகிடும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, அதே போல் அதில் எப்படி அட்மெகா யூஸ் பண்ணாங்களோ அந்த அட்மெகா 328 இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் இது பார்த்துக்கலாம். இந்த 328 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 328 எடுத்துக்கங்க. 328 என்னென்னா இந்த 32 KB, அதில் எப்படி மெகாவில் 256 வந்து 256 KB வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரி பார்த்தோமோ, அதே போல் இதில் வந்து 32 KB ஃப்ளாஷ் மெமரி தான். இதுதான் டிஃப்ரென்ஸ். போர்டோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நார்மலாக அதில் என்ன யூஸ் பண்ண அதுமாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஹையர் அண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் 2560 போகலாம், இல்லைன்னா நீங்கள் நானோவோ யூனோவோ சூஸ் பண்ணி நீங்கள் போர்டு யூஸ் பண்ணலாம். சேம் இதிலே பார்த்தீங்கன்னா 2 KB எஸ்ராம் இருக்குது, EEPROM வந்து 1 KB தான் இருக்குது. அதே போல் வந்து கிளாக் ஸ்பீடு வந்து 16 MHz வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 16 MHz மேக்ஸிமம் வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். அதில் அதில் யூஸ் பண்ணுற மாதிரியே PWM வந்து 3, 5, 6, 9, 10, 11 அதுவுமே சேம் தான், ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி சீரியல் ப்ரோக்ராமில் இன்டர்ஃபேஸு 10, 11, 12, 13 அந்த பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். I2C எதுக்குன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு இப்போ நமக்கு இருக்கிற மெமரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை வந்து நான் வந்து ஒரு மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணணும்,
அதுக்கு நான் ஒரு ஹார்டுவேர் இன்சர்ட் இன்டெகிரேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த I2C வழியாக தான் இது பண்ணணும். இதுக்கான லைப்ரரி எல்லாம் இருக்குது. நம்ம அந்த ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் பார்க்குறப்ப நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். கிஷோர்தரன் சேனல் இனிமேல் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ், இந்த அர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் இதில் போஸ்ட் பண்ணுவோம். அர்டினோ மட்டும் கிடையாது, அர்டினோ, ராஸ்பெரி, பைத்தான், ஓப்பன் சிவி, ஆண்ட்ராய்டு, ஆரஞ்ச் ஐஓடி, ஈவன் ESP32 கேம், ஒரு கேமரா எப்படி டெவலப் பண்ணுறது, கேமரா எப்படி நீங்கள் டேரக்ட் ரிமோட்டை செக் பண்ணுறது, எப்படி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி வந்து இல்லாமல் இடத்துல நீங்கள் ஸ்டாட்டிக் எப்படி அச்சீவ் பண்ணுறது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்கள்ட ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் டெய்லி பாருங்கள். கண்டிப்பாக அது வீடியோ அனுப்புவோம். ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.